அவர் நல்லவராக இருக்கனால எல்லாரையும் திட்டுறதுக்கு மறுக்கிறாரு. ஏன் மற்றவங்களை திட்டணும்? திட்டித்தான் நம்ம உயரணுமா? வேண்டாம், அந்த உயர்வு வேண்டாம். ஒருவனை திட்டி நம்முடைய வாழ்வு உயர்கிறது என்றால் அந்த வாழ்வு வேண்டாம்னு நினைக்கிறார் ரஜினிகாந்த். அதனால தான் ஜனங்க மேலுமே அவருக்கு போல கொடுக்குறாங்க, வெற்றியை கொடுக்குறாங்க. என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் மகிழ்ச்சியும். ஜெயிலர் படத்தின் இந்திய சாதனை, இந்திய படங்களிலேயே விக்ரம் படம் முதல் முறையாக 500 கோடியை தாண்டி வசூல் செய்தது. கிட்டத்தட்ட 500 கோடி வசூல் வந்தது பொன்னின் செல்வன் மணிரத்னன் இயக்கிய படம், ஐஸ்வர்யா ராய், த்ரிஷா, கார்த்திக், ஜெயம் ரவி நடித்த படம். ஆனால் சமீபத்தில் வந்த ரஜினிகாந்த் நடித்த ஜெயிலர் படம் இது எல்லாவற்றையும் மீறி குறுகிய நாட்களிலேயே 500 கோடியை கடந்தது என்று தயாரிப்பு நிறுவனம் சன் பிக்சர்ஸ் நோட்டீஸ் அடித்து ஒட்டியிருக்காங்க, அறிவிச்சிருக்காங்க. மற்றபடி எல்லாம் ஒரே ஈக்குவல் ரகம்னா, ஈக்குவல் ரகம்னா பொன்னியின் செல்வனும் தமிழ்நாட்டில் 98% தியேட்டர்களில் திரையிடப்பட்டன. விக்ரம் படமும் ரெட் ஜெயின் மூவிஸ் ரிலீஸ் என்பதால் 98% தியேட்டர்களில் ரிலீஸாக செய்யப்பட்டது. அதே போல் ரஜினிகாந்த் படமும் 98% தியேட்டர்களில் வெளியாயின. ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 500 கோடிக்கு காரணம் என்ன என்றால், படம் பார்க்க வந்தவர்களை விசாரித்து, ரஜினி ரசிகர்களை விசாரித்து, படம் பார்க்க வந்த சீனியர் சிட்டிசன்ஸை விசாரித்து நான் தெரிந்து கொண்ட தகவல்கள் இதுதான். இது விசாரித்து அறியப்பட்ட உண்மைகளின் தகவல்கள். சார், ஒரு 2 வருஷமாக அவர் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவேன் அரசியலுக்கு வருவேன்னு சொல்லிட்டு இருந்தார். அதனால் ஒரு 3 வருஷமாக நான் ரஜினிகாந்த் படத்தை பார்க்குறதில்ல. ஏன்னா அரசியல் படமாக தான் இருக்கும், யாரையாவது திட்டுவார் கொள்வார், நமக்கு எதுக்கு அரசியல் சார், நம்ம என்டர்டெயின்மெண்ட்டுக்காக படம் பார்க்குறோம்னு சொல்லி சிலர் ரஜினிகாந்த் ரசிகர்களை சொல்லவில்லை. சிலர் ரஜினிகாந்த் ரசிகர்கள் படத்தை பார்த்து ரஜினிகாந்த் படத்தை பார்க்குறதுக்கு புறக்கணித்தார்கள். அதே போல் ஆன்மீகவாதிகள் ஒரு 100 to 80% பேர் ரஜினிகாந்த் படத்தை பார்ப்பதை சரி எதுக்கு இனிமேல் சினிமா, சினிமாவில் இருந்த ஒரே நல்லவர் ரஜினி, அவரே அரசியலுக்கு போகிறேன்னு சொல்கிறார் சொல்லிட்டு பார்ப்பதை நிறுத்திவிட்டார். ஆனால் இந்த முறை முதலில் ஜெயிலர் படத்தை பார்த்ததும் உணர்ந்தது என்னென்னா, இந்த படத்தில் அரசியல் 1% கூட கிடையாது, அரசியல் டைலாக்கு கிடையாது. எந்த அரசியல் கட்சியும் குறித்து சொல்லவே இல்லை. படம் முழுக்க எந்த அரசியல் கட்சி கொடியும் கிடையாது. படத்தை பார்த்தோன்னு வெளியே வந்துட்டாங்க எல்லாருமே. வெளியே வந்து படம் பார்த்து விட்டு சொன்ன தகவல் அருமையாக இருக்குது. அரசியல் கிடையாது, ஆன்மீகம் இருக்கிறது. முக்கியமான விஷயம் என்னென்னா, ரஜினிகாந்த் முதல் சீன்லேயே வழக்கமாக இன்ட்ரொடக்ஷன் சீனில் பாட்டு இருக்கும், குதிரை இருக்கும், ஃபைட்டு இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். அதாவது ஒரு தத்துவ பாடல்களில் எம்ஜிஆர் மாதிரி இன்ட்ரொடக்ஷன் சாங்னு வைப்பாங்க. இந்த படத்தில் முதல் முறையாக அந்த இன்ட்ரொடக்ஷன் சாங் இல்லை. அதற்கு பதிலாக ரஜினிகாந்த் பூஜை ரூமில் இருந்துக்கிட்டு கும்பிடுறது தான் முதல்ல காமிச்சார் நெல்சன். ரஜினிகாந்த் ஒரு ஆன்மீகவாதி, கடவுள் நம்பிக்கை உள்ளவர், கடவுளர்களால் வாழ்பவர் என்பதை முதல் காட்சியிலேயே வச்சார் நெல்சன். அந்த முதல் காட்சியை பார்த்த உடனே அந்த கடவுள் நம்பிக்கை உள்ளவருடைய மனசு அப்படியே குளிர்ந்து போச்சு. கரெக்டு, எல்லாம் மேலே இருக்கும் பார்த்துக்கலாம். ஏங்க, நீங்கள் ஒவ்வொரு மருத்துவமனையிலும், அது கிறிஸ்தவ மருத்துவமனையாக இருக்கட்டும், இந்து மருத்துவமனையாக இருக்கட்டும், இல்லை முஸ்லீம்கள் மருத்துவமனையாக இருக்கட்டும், அங்கே ஒரு கோயில் இருக்கும், ஒரு ப்ரேயர் ஹால் இருக்கும். டாக்டரே என்ன சொல்கிறாரு, ஒரு 36 மணி நேரம் பொறுத்துருங்க, ஆண்டவன்கிட்ட வேண்டிக்கிங்க. கடவுளையே கடவுள் என்று நாம் நம்புகிற டாக்டர்களையே கடவுளை நம்ப சொல்கிறாங்க. திரும்பவும் சொல்கிறேன், நாம் நம்முடைய உறவினர், எந்த உறவினராகட்டும், அப்பா அம்மா
யாராக இருந்தாலும் அந்த கடைசி கட்டத்தில் டாக்டர் நீங்கள் தான் டாக்டர் காப்பாற்றணும் இன்னும் காலில் விழுறோம். ஆனால் அந்த டாக்டர் சொல்கிறாரு, மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்துருக்கேன், ஊசி எல்லாம் போட்டிருக்கேன், இருந்தாலும் ஒரு 24 மணி நேரம் கழிக்கணும், ஆண்டவன்கிட்ட வேண்டிக்கிங்க இன்னும் சொல்லிட்டு போகிறாரு. ஏன் கடைசியில் புகலிடம் கடவுள் தாங்க, அதில் எந்த சந்தேகமே இல்லை. நான் மிகப்பெரிய நாத்தியவாதி, பெரியாரின் தொண்டர், எம்ஆர் ராதாட்ட பேசியிருக்கேன். அவர் கடைசி காலத்தில் ஆத்திகனாக ஊதி பூசி ஒரு படத்தில் நடித்தார். கோடம்பாத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி தான் அந்த படம் தயாரித்தாங்க. நீங்கள் ஆத்தியவாதியாச்சா, எப்படி ஆத்தியாக நடிச்சிருக்கேன்னு சொல்கிறேன். ஏப்பா கடவுள் எல்லாரும் இருக்குன்னு சொல்கிறாங்கப்பா, இருந்தால் என்ன செய்யுது? கேட்டவர் எம்ஆர் ராதா, சாட்சி நான், கேள்வியும் நான் தான் கேட்டேன். அவர் நாத்திக ராமசாமியை பார்க்குறதுக்கு வருவார் எம்ஆர் ராதா. ஏன்னா நாத்திக ராமசாமியும் எம்ஆர் ராதாவும் நாத்திகவாதிகள், ரெண்டு பேரும் பேசுவாங்க. அப்போ வெளியே வீட்டுக்கு ஒரு நாள் ரங்கநாதன் ராதாண்ணனை கொண்டு காரில் விட்டுருவாங்கன்னாரு, நான் காரில் விட போனேன். அப்போ நான் தச்சலாக கேட்டேன், சார் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? கேளுப்பா, பத்திரிகையில் விளைச்சிட தைரியம் வேண்டாமான்னு கேட்டார். தப்பாக நினைக்காதீங்க, நீங்கள் நாத்திகராச்சு, நிறைய படத்தில் ஊதி பூசியெலாம் நடிக்கிறீங்க, இப்போ ஒரு படத்தில் ஆத்திகவாதியாகவே நடிக்கிறீங்களே, எப்படி அப்படின்னு. எப்பா கொள்கை வேறு, நடிப்பு வேறு, இது தொழில், தொழிலில் கொள்கைலாம் பார்க்கக்கூடாது. ஆனாலும் எல்லோரும் இப்போ கடவுள் இருக்குன்னு நம்புகிறானுங்க, ஒருவேளை இருந்து தொலைச்சிட்டா என்னையா பண்ணுறதுன்னு கேட்டார். நான் சிரிச்சிட்டேன், அவரும் சிரித்தார். எனவே கடைசி காலத்தில் ஒருவேளை கடவுள் இருக்காருன்னு தெரிஞ்சு வச்சுங்க, நாம் கடவுள் முறுப்பு ஆளாக இருந்ததுன்னா அவர் ஏதாவது பழி வாங்கிட்டாருன்னு. சரி, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி ரஜினிகாந்த் நம்புகிறார். நாம் ஒரு கண்டக்டராக இருந்தவர், இன்னைக்கு இந்த அளவுக்கு ஜனங்க நம்மளை கொண்டு ஒரு உச்சத்தில் சூப்பர் ஸ்டார்னு வச்சுருக்காங்க, அதிகமான வசூலை கொடுக்குறாங்க, அதுவும் அவங்க உழைச்ச காசை கொண்டு நம்மக்கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன காரணம்? எல்லாத்துக்கும் மேலே இருக்கிற இறைவன் தான். இறைவன் அருளால் ஜெயிலர் வெற்றி பெற்றது. இமயமலையில் போய் கால் வச்சோன்னு சொல்கிறாரு. இமயமலையில் போய் கால் வச்ச அன்னைக்கு தான் அங்கே ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆனவங்க எல்லோரும் வந்து சொல்கிறாங்க, சார் சூப்பர் ஹிட்டு, சார் சூப்பர் ஹிட்டு அப்படின்னு. உடனே அங்கேருந்து நெல்சனுக்கு ஃபோன் பண்ணுறாரு, ஜெயிச்சிட்டேன் நெல்சா, இதே ஜெயிச்சிட்டம் நெல்சா என்று சொல்கிறார். இத்தனைக்கும் நெல்சன் வந்து கிறிஸ்தவர், அவர் தன்னுடைய படத்தில் ரஜினிகாந்த் நம்புகிற இந்து கடவுள்களை வைத்துக்கொண்டு பூஜை நடத்தின மாதிரி ஃபஸ்ட்டு சீன் எடுக்கிறார். ஆக அங்கேயும் நெல்சனும் ப்ரே பண்ணியிருப்பார்ல, ஏசப்பட்ட பிதா குமார பரிசுதாவிட்ட ப்ரேயர் பண்ணியிருப்பார்ல. ஸோ ஒரே நேரத்தில் நெல்சனுடைய பிரார்த்தனையும் வென்றது, ரஜினிகாந்துடைய பிரார்த்தனையும் வென்றது. இதுதான் உண்மை. அதே போல் தான் நடித்த சிவராஜ்குமார் இருக்கார, அவங்க அப்பா மேலே இருந்து அவர் பூர்வீக தமிழன், நிறைய பேருக்கு தெரியாது ரஜினிகாந்த் கன்னடராக இருந்து தமிழில் சூப்பர் ஸ்டார் ஆனார். ஆனால் அங்கே ராஜ்குமார் எப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் பிறந்து கன்னடத்தில் சூப்பர் ஸ்டார் ஆனார். எனவே அவர் தமிழர் தான், அது சந்தேகமே இல்லை. ஆனாலும் அவரும் கடைசி வரையிலும் அரசியலில் ஈடுபடவில்லை. ஏன்? நாம் இங்கே பிழைக்க வந்தோம், நடிச்சுக்கிட்டு இருக்கோம், கன்னட மக்கள் நமக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. கன்னடர்களில் ஒருத்தர் முதலமைச்சராக வரட்டும், எம்எல்ஏ வரட்டும், நாம ஏன் அரசியலுக்கு போகணும்னு கடைசி வரைக்கும் அரசியல் போகவில்லை. எனவே ராஜ்குமார் கடவுளாக இருந்து தன்னுடைய மகன் சிவராஜ்குமார் தமிழ் அறிவுமாறன் அந்த படம் வெற்றி பெறணும் பிரார்த்தனை பண்ணியிருப்பார், இன்றைக்கி ஜெயிச்சிருக்காரு சிவராஜ்குமார். எனவே நீங்கள் விக்ரம் இவ்வளவு வெற்றி பெறணும்னு நினச்சிட்டு போகிறா கமலஹாசன்? நினைக்கவே இல்லை. நாம் ஒன்று நினச்சா கடவுள் ஒன்று நினைக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் இவ்வளவு வெற்றி படம் பெறும்னு நினைக்கவே இல்லை, சொன்னார் நெல்சன். இதாங்க உண்மை, நம்ம கையில் எதுவும் இல்லைங்க. நாம் பிறக்கும்போது தலையில் இன்றைக்கி பிறக்கிற இன்றைக்கி நேராக மேலத்துக்கு போகிறேன் ஆவி போயிடும் அப்படின்னு எழுதப்பட்ட விதி. நாம் நம்முடைய பிறப்பும் நமக்கு தெரியாது, இறப்பும் தெரியாது, இடையில பட்டனால நல்லவனாக வாழ்ந்து போவோமே. அதனால் தான் ரஜினிகாந்த் அரசியலுக்கு ஈடுபடவில்லை. அவர் நல்லவராக இருக்கனால எல்லாரையும் திட்டுறதுக்கு மறுக்கிறார்,
ஏன் மற்றவங்களை திட்டணும்? திட்டித்தான் நம்ம உயரணுமா? வேண்டாம், அந்த உயர்வு வேண்டாம். ஒருவனை திட்டி நம்முடைய வாழ்வு உயர்கிறது என்றால் அந்த வாழ்வு வேண்டாம்னு நினைக்கிறார் ரஜினிகாந்த். அதனால தான் ஜனங்க மேலும்மருக்கு போல கொடுக்குறாங்க, வெற்றியை கொடுக்குறாங்க. எதுக்கு இவ்வளோ விளாவரியாக பேசுகிறோன்னா, ரஜினிகாந்துடைய பேச்சிலிருந்து கிடைத்த விஷயங்களை தான் நான் சொன்னேன். நானாக ஒன்று உங்கள்கிட்ட சொல்லலை. அவர் இத்தனை நாட்கள் அவர் குட்டி கதைகளை பேசுகிறார், போகிறார். இன்னொரு விஷயத்தை நான் ஒன்று சொல்லணும். ஆரம்பத்தில் இந்த ஆத்திகராக இருந்தாலும் இறைநம்பிக்கை உள்ளவராக இருந்தாலும் திருநீர் பூச மாட்டார், அதை பழக்கம் வச்சுக்கலை. கே பாலச்சந்தர் இயக்குனரை மீன் கே பாலச்சந்தர் வச்சார், எப்பா நீ கடவுளை தினசரி ப்ரேயர் பண்ணிட்டு வர்ற, தினசரி கடவுளை கும்பிட்டு வர்ற, ஏன் திருநீர் வைக்க மாட்டேங்கிற? திருநீர் வையினர் அன்னையிலிருந்து தான் நெற்றி நிறைய திருநீர் பூச ஆரம்பித்தார் ரஜினி. இப்படி நம்ம வாழ்க்கையில் சந்திக்கிற எல்லோருமே நமக்கு கடவுளாக இருக்கிறார்கள், ஆசிரியர்களாக இருக்கிறார்கள். ஏதோ ஒரு விதத்தில் ஏத்தாப்ப இருக்கிற கவி சிற்பியும் நமக்கு ஆசிரியர் தான். அதனால் வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொரு நாளும் பாடம் படித்து கொண்டிருக்கிறோம். அந்த பாடத்தை படித்து கொண்டிருக்கிறார் ரஜினிகாந்த், அதனால்தான் ஜெயித்து கொண்டிருக்கிறார். மீண்டும் சந்திப்போம். வாழ்வு வளமுடன்.